டிராஃபிக் மேன், இன்னைக்கு நான் உன்ன கொல்லாம விட மாட்டேன்டா. அதையும் பாத்துரலாம் ஸ்கிபிடி டைலட். இந்த வாங்கியோ, இன்னைக்கு நீ ஆனானு ஒரு கை பாத்துரலாம். ஸ்கிபிடி டைலட், நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. ஓ அப்படியா? ஆமா, இவ்வளவு நாள் நம்மள வந்து டிவி மேன், ஸ்பீக்கர் மேன், கேமராமேன் தான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப புதுசா டிராபிக் மேனு ஒருத்தன் கிளம்பி இருக்கான். அவன் வந்து நம்மள அட்டாக் பண்ற மணிக்கு நான் கனவு கண்டேன். சோ சிட்டிக்கு போயிட்டு வரும் போது நீங்க பாத்து சேஃபா போயிட்டு வாங்க. சப்போஸ் அந்த டிராபிக் மேனை லாஸ் ஆண்டஸ் சிட்டில எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா அவனை அப்பயே கொண்டு போட்டுருங்க. சரி பாஸ், நாங்க அப்படியே செஞ்சிடறோம். பட் அந்த டிராபிக் மேன் எப்படி இருப்பான்னு எங்களுக்கு தெரியாதே. உங்க கனவுல எப்படி இருந்தான் அதை மட்டும் எங்ககிட்ட சொல்லுங்க. அவன் பாக்குறதுக்கு ரொம்ப வினோதமா இருந்தான். அவன் தலையில டிராபிக் லைட் இருந்துச்சு. நான் எப்படி இருந்தான் சொல்றதுக்கு எப்படி இருந்தான் உங்களுக்கு காட்டவே செய்யறேன். கனவுல நான் எதை பார்த்தனோ அதை இப்ப நீங்களும் பாருங்க. டிராபிக் மேன் இப்படிதான் இருப்பான். கனவுல என்ன தூக்கி போட்டு மிதி மிதின்னு வேற மிதிச்சான். 5 மணி கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி மட்டும் இன்னைக்கு நடந்துடவே கூடாது. கவலைப்படாதீங்க பாஸ், நீங்க இங்கே இருங்க, நாங்க சிட்டிக்குள்ள போய் செக் பண்ணி பாக்குறோம். அப்படி டிராபிக் மேன் ஒருத்தன் இருக்கானா இல்லையான்னு. அந்த டிராபிக் மேன் மட்டும் லாஸ் ஆண்டஸ் சிட்டில இருந்தானா நாங்க கொண்டுறோம் அவனை. சரி, இருந்தாலும் நீங்க கொஞ்சம் பார்த்து சேஃபாவே இருங்க. நம்ம ஸ்கிபிடி ஆர்மிக்கும் நம்ம இப்ப பேசினதை எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. சரி சரி, வேமா போறேன். ஐயோ, ஊழல யாரோ நின்னாங்களே, அடிச்சு தூக்கிட்டனே. உங்களுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாதுன்னு சாமிய கும்பிட்டுக்கிடுவோம். காரை விட்டு இப்ப இறங்கி போய் பாக்கலாம். ஐயோ, ரொம்ப பிளட்டா போகுது அவர் தலையில இருந்து. இப்ப என்ன பண்றது? என்ன யாராச்சும் காப்பாத்துங்க, கிரு கிருன்னு வருது. போச்சு, அந்த பையன் தலையிலே உன் டிராபிக் லைட் விழுந்துருச்சு. பாப்பா சீக்கிரமா கார்ல ஏறு, நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா நம்மளுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை வரும். இது எந்த இடம்? நான் எங்க இருக்கேன்? தலையெல்லாம் பயங்கரமா வலிக்குது. இங்க என்ன நடக்குது? என் தலை இருக்கிற இடத்துல ஒரு டிராபிக் லைட் இருக்கு. ஓ, இப்பதான் என் தலையில எப்படி டிராபிக் லைட் வந்துச்சுன்னு எனக்கு தெரியுது. ஒரு காருக்காரன் என்ன அடிச்சு பறக்க விட்டான். நேரம் போஸ்ட்ல இருந்த டிராபிக் லைட் என் தலையில வந்து விழுந்துருச்சு. நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமான அந்த காருக்காரனை நான் சும்மாவே விட மாட்டேன். நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி வந்து நான் கொல்லாம விட மாட்டேன்டா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு இதுவரைக்கும் லைக் பண்ணலாம், எல்லாம் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. டெய்லி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான த்ரில்லிங்கான வீடியோ பார்க்க நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோடு பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு டான் டான் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஜாலியாக வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த பக்கம் என்ன ஒரே சவுண்டாக கேட்குது, யாரோ ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறாங்க. ஓ மை காட், 4 திருடங்க சேர்ந்து 2 அப்பாவி மக்களை அடிச்சு அவங்க கிட்ட இருக்கிற காசை புடிங்கிட்டு இருக்காங்க. இவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாது. டே, ஒழுங்கு மரியாதையா அந்த அப்பாவி மக்களை விட்டுருங்கடா. டே, நீ யாரா ஜோக்கரு? தலையில எதையோ கவிச்சிட்டு வந்து நின்னுகிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா நீங்க இருந்து ஓடிடு, இல்லைன்னா உன்கிட்ட இருக்கிற பணத்தையும் புடிங்கிட்டு விட்டுருவோம். ஓ அப்படியா? அதையும் பாத்துரலாம். பேசிக்கிட்டு இருக்கும் போதே என்ன தைரியம் இருந்தா என்ன சூட் பண்ணுவீங்க? உங்களை ஒரே போடுல போட்டு தள்ளிடுறேன். இந்த வாங்கிக்கோங்கடா. சொல்லும் போதே அமைதியா கேட்டுட்டு ஓடி இருந்திருக்கணும். இப்ப எல்லாரும் செத்து போய் கீழே கிடக்குறீங்களா? இந்த வாங்கிக்கோ, நான் ஒன்னும் சாதாரண ஆளடா, நான் டிராபிக் மேனடா, டிராபிக் மேன். ஒரு வழியா இங்க இருந்த 2 அப்பாவி பொதுமக்களை காப்பாத்தியாச்சு. இப்ப பயங்கரமா வவுறு பசிக்கு. நம்ம கடையில் போய் எதையாச்சும் நல்லா சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு. வெளியே போய் பார்ப்போம் எதுவும் கடை பக்கத்தில் இருக்குதான்னு. லெஃப்ட் சைடே போவோம், ஏன்னா இந்த பக்கம் தான் நிறைய கடை இருக்கு. டிராபிக் லைட்டை பார்த்தோன்னா எனக்கு சாப்பிடணும் போலயே இருக்கு. என்னையால என் உடம்ப கண்ட்ரோலே பண்ண முடியல. நானா டிராபிக் லைட் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். இதை நம்ம எப்படினாலும் தடுத்து நிப்பாட்டணும். எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என் உடம்ப நான் கண்ட்ரோல் பண்ண சுத்தமாக என்னையால் முடியலை. இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நடக்குதோ நடக்கட்டும். இங்கே ஒரு டிராஃபிக் லைட் இருக்கு, அதையும் நம்ம எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். சாப்பிட சாப்பிட எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எனர்ஜி கூடுது, எனக்கு நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் என்னையால் ரொம்ப தூரம் ஜம்ப் பண்ணவும் முடியுது, வேற லெவலு. இந்த ஏரியாவில் உள்ள எல்லா டிராஃபிக் லைட்டையும் சாப்பிட்டாச்சு. லாஸ்ட் ஒன்று தான், இதையும் சாப்பிட்ருவோம். என் உடம்புக்குள்ள என்னமோ நடக்குது.
மை காட், ஃபர்ஸ்ட் நம்ம தலையில மட்டும்தான் ஒரு டிராஃபிக் லைட் இருந்துச்சு, இப்ப முதுகுல வேற ரெண்டு டிராஃபிக் லைட் புதுசா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ரொம்ப ஹைட்டா வளர்ந்துட்டோம். டிராஃபிக் லைட்டை சாப்பிட்டதுனாலதான் நம்ம அடுத்த லெவலா அப்கிரேட் ஆயிட்டோம் நினைக்கிறேன். என்ன குட்டி குட்டி ஸ்கிபிடி டைலட்டா வந்து அட்டாக் பண்ணுது நம்மள. டேய் டிராஃபிக் மேன், ஒன்னதான்டா இவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருந்தோம், கடைசியா எங்க கிட்ட மாட்டிக்கிட்டியா? இப்ப யாரு யாரு கிட்ட மாட்டிக்கிட்டான்னு இப்ப உங்களுக்கே புரியும். இந்த வாங்கிக்கோங்கடா, குட்டியோண்டி இருந்துகிட்டு என்ன வறுத்து வர்றீங்க? உங்க எல்லாத்தையும் போட்டு போல போலன்னு பொழந்து விட்டுறேன். ரெண்டே போடுல செத்து போயிட்டாங்க. ஐயோ, இவ்வளவு பெரிய ஸ்கிபிடி டைலட்டா? இந்த வாங்கிக்கோடா, எங்களை அழிக்க வந்த டிராபிக் மேன் நீதானா? எங்க பாஸ் முன்னாடியே சொல்லிட்டாரு நீ எப்படியும் இங்க வருவேன்னு. உனக்காண்டிதான் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள வந்து குட்டி ஸ்கிபிடி டைலட் எல்லாத்தையும் அடிச்சு கொண்டுட்டியா? இரு, இப்பவே உன்னை கொன்னு எங்க பாஸ் கிட்ட தூக்கிட்டு போயிடுறோம். எங்க ரெண்டு பேத்துக்கிட்ட இருந்து உன்னால தப்பிச்சு எங்கேயும் போக முடியாது. ஓ அப்படியா, அதையும் பாத்திரலாம். இப்ப உங்களை அழிக்கிறேன், அப்புறமா போய் உங்க பாஸ் அழிக்கிறேன்டா. இந்த வாங்கிக்கோ, உங்க ஆயுசு முடிகிற நேரம் வந்துரு. தேவையில்லாம என்ன வந்து இப்ப வம்பழுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வாங்கிக்கோ, இந்த வாங்கிக்கோடா, போயிட்டு வா. செத்து போயிட்டீங்களா? காரை விட்டு நம்மள ஒருத்தன் அடிச்சு தூக்கினாம்ல, இப்ப அவனை போய் நம்ம கொல்லலாம். அஞ்சு மணி கனவு பழிக்குன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி பழிச்சிருச்சு. நம்மளை அழிக்கிறதுக்கு புதுசா இந்த டிராபிக் மேன் வேற வந்திருக்கானா? இப்ப இவனை இதுக்கு மேல சும்மா விடக்கூடாது. இந்த வர்றண்டா உன் கதையை முடிக்கிறதுக்கு இப்பவே ஓ தேவையில்லாம நீ எங்க கிட்ட மோதிட்ட. இப்ப நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. இந்த வந்துட்டேன், என்னோட காரை தான் சுக்கு சுக்கா நொறுக்கி போட்டேல, என்ன ஒன்னும் பண்ணிடாத பிளீஸ். அன்னைக்கு தெரியாம தான் என் காரை விட்டு உன் மேல ஏத்திட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ. இந்த ஒரே ஒரு ஆட்டி எனக்கு உன்னை பார்த்தாலே ரொம்ப ரொம்ப கோபமா வருது. நீ மட்டும் அன்னைக்கு என் மேல காரை ஏத்தாம இருந்தா நான் இப்படி ஒரு மான்ஸ்டரா மாறி நின்றுக்க மாட்டேன் உன் முன்னாடி. இருந்தாலும் நீ அன்னைக்கு காரை விட்டு என் மேல ஏத்துனதுனாலதான் எனக்கு இவ்வளவு ஸ்பெஷல் பவர் எல்லாம் கிடைச்சிருக்கு. அதனால நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். இப்ப இங்க இருந்து நம்ம கிளம்பலாம். ஊர் வேற பயங்கரமா பசிக்கு. இந்த ஊர்ல உள்ள எல்லா டிராபிக் லைட்டும் எனக்குள்ள வரட்டும். அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா லைட்டும் வரட்டும் என் உடம்புக்குள்ள. வாவ், ஒரு வழியா நான் டைட்டன் டிராபிக் மேனா மாறிட்டேன். என் உடம்பு ஃபுல்லா அப்படியே கலர் கலர் லைட்டா எரியுது. எல்லோ, ரெட்டு, கிரீன், இந்த மூணு கலரும் நம்ம உடம்புல மாத்தி மாத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் மிகப்பெரிய பலசாலி ஆயிட்டேன். இனி இந்த உலகத்துல நம்மளை யாராலையும் அழிக்க முடியாது. ஓ அப்படியா, உன்னை அழிக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன். ஐயோ, இவன் தான் மான்ஸ்டர் ஸ்கிபிடி டைலட்டா, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க. நம்மளை போட்டு பொல பொலன்னு பொழக்குறான், இங்கிருந்து ஓடிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்போனா தான் இந்த மான்ஸ்டர் ஸ்கிபிடிட்டி அலர்ட்டா என்னையால் அழிக்க முடியும். நிறைய பேர் இன்னும் லைக் போடாம தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் ஒரு லைக்கை தட்டி விடுங்க. காசா பணமா எல்லாம் லைக் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். எனக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பவர் இன்க்ரீஸ் ஆகுது. டே, இப்போ வாடா ஸ்கிபிடிட்டி அலர்ட், நீயானானு இன்னைக்கு ஒரு கை பார்த்துடலாம். இந்த வாங்கிக்கோடா. ஒரு வழியா ஸ்கிபிடி டைலட் அழிச்சாச்சு. இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எந்த சூப்பர் ஹீரோவை அப்கிரேட் பண்ணலாம்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோக்கு இது வரைக்கும் லைக் பண்ணலாம், எல்லாரும் லைக் பண்ணுங்க. டெய்லி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான த்ரில்லிங்கான வீடியோ பார்க்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நிதி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான த்ரில்லிங்கான வீடியோ அப்லோட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு டான் டான் நோட்டிபிகேஷன் வரும். நீங்க ஜாலியா வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸ்கிரீன்ல ஒரு ரெண்டு வீடியோ இருக்கும், ஃப்ரீயா இருந்தா செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோல
வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம்.